Good morning, officers. Arvindan. Sir. Swaminathan. Hello, sir. Dayalan. Sir. Mokaman. Hello, sir. Encounter pannidunga. All the best. சொல்லி மாட கை வச்சா அந்த போலீஸ்கார பேர் என்னடா? டேய், இது வீரோட கோட்டடா, எவனும் ஒண்ணு புடுங்க முடியாது. போன வைய. என்னயா, என்ன பிரச்சனை? இதுவனா குத்துற வீட காலி பண்ண சொல்ற. அவன் தான் சொல்றான்ல. இதெல்லாம் வேணாங்க. வீடு தாங்க முக்கியம். 20-25 வருஷமா குடியிருக்கோம். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சார், நான் அலர்ட்டா இருக்கேன். ஓகே, வீரா வந்துட்டான். டேக் தி பொசிஷன். யார் யாவன் புதுசா வந்திருக்கிறவன்?
போலீஸ் மினிஸ்டர் நாம் போட்ட என்கவுண்டர் ஆடுறியா? எத்தனை என்கவுண்டர் பண்ணிருக்கோம், என்ன புரட்சி பண்றானா? உனக்கு கீழே தானே வேலை செய்யறான், அவன் எதுக்கு காப்பாத்துறான்? எவன் அந்த ஏசிபி? சொந்த ஊர் மதுரை, அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்யம். சாவரியா, சரண்டர் அவரியா. வெறும் 50 ரூபா புல்லட், கதை முடிச்சிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு கோர்ட்டு விசாரணை, தீர்ப்பு, ஜெயிலு. சார், நீங்க எங்களுக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் தான், ஆனா உங்களோட எங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. டிஜிபியும் போலீஸ் மினிஸ்டரும் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க சார். 20-25 வருஷமா வீரா பண்ண கிரைம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இறக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. யாரை இம்ப்ரெஸ் பண்றீங்க சத்யம்? என்ன அரவிந்தன், வெறும் 50 ரூபா புல்லட் நீங்க கொல்ல நினைச்சது கிரிமினல்யா, சட்டத்தையா? நாம போலீஸ் ஆபீசர்ஸா இல்ல அரசியல்வாதிகளோட அடியாளுங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர்ங்கிறது நம்ம கையால கத்துத்தனும். பிடிக்க முடியாம, ப்ரூவ் பண்ண முடியாம சுட்டு தள்ளுறத எந்த ட்ரைனிங்ல கத்து கொடுத்துருக்காங்க? என்கவுண்டர் சரின்னு எந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க? கிரிமினல்ஸை காப்பாத்தி கொண்டாடுங்கன்னு சொல்லல, அவங்கள உருவாக்குறவங்களையும் விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடியும் எத்தனை கதர் சட்டை போட்ட கிரிமினல்ஸ் தப்பிக்கிறாங்க தெரியும்ல? சாமிநாதன், உங்க சர்வீஸ் 22 வருஷம், அந்த வீரோட கிரிமினல் ஹிஸ்டரி 25 வருஷம். அப்படி அவனை சாகடிக்கணும்னு நினைச்சிருந்தாலும் எப்ப சொல்லுங்க? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவனை முடிச்சிருந்தா எத்தனையோ பேர் அவன் பாதிப்புல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அமைச்சருக்கு பிடிச்சிருந்தா செக்யூரிட்டி, பிடிக்கலனா என்கவுண்டரா? மறுபடியும் கேக்குறேன், நாம எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸா இல்ல அரசியல்வாதிகளோட அடியாள்களா சொல்லுங்க? நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. என் மேல யார் கோவப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் பொறுக்கி இல்லை, போலீஸ். சட்டம் தான் தண்டிக்கணும், சாமி தான் கண்ணை குத்தணும். சட்டமும் சாமியும் ஒன்று.